தோழர்களையும் நான் இருகரம் கூப்பி வணங்குகிறேன். தோழர்களே, நண்பர்களே, முதலில் இந்த நல்ல முயற்சியில் ஈடுபட்ட பாரதி புத்தக நிறுவனத்திற்கும் மொழிபெழுப்பாளர் தோழர் வீரமணி அவர்களுக்கும் இத்தகைய சிறந்த உரையை இந்தியாவுக்கு அளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர் தோழர் யெச்சூரி அவர்களுக்கும் என் சார்பில் அல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை போன்றே களமாடுகிற, விடுதலைக்கு முன்பும் பின்பும் களமாடுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, எழுத்துக்களை பற்றி நாம் நிறைய படித்திருக்கிறோம். பல்வேறு அறிஞர்கள் இதே தமிழ் மண்ணில் பல்வேறு இயக்கங்களில் நாடாளுமன்றத்தில் சிறந்த நாவலர்களாக வீற்றிருந்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணாவை நம்மால் மறந்துவிட இயலாது. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் தோன்றிய முரசொலி மாறன், தேசிய இனங்கள் குறித்த அவர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரைகளை அவ்வளவு எளிதில் கடந்து சென்றுவிட முடியாது. நம்மை கடுமையாக தாக்கி பேசிய காலங்களில் கூட நாடாளுமன்ற உரைகளில் மிளிர்ந்தார் சம்பத். அதற்கடுத்து வந்தவர்கள், அதற்கு முன்னால் இருந்தவர்கள் பலரை சொல்ல முடியும். தோழர் ராமமூர்த்தி, தோழர் கல்யாண சுந்தரம், கேட்டிக்கே தங்கமணி, பலர் தமிழ் மனிதர் வைகோ போன்றவர்கள், பலர் சிறந்த நாவலர்கள் இங்கே வீற்றிருக்கிறவர்கள். நாம் அனைவரையும் மறந்துவிட முடியாது. அவர்கள் உரைகளை நாம் ஓரளவுக்கு படித்திருக்கிறோம். தோழர் யெச்சூரி அவர்களின் உரையை படிக்கிற பொழுது இவர் தமிழகத்தின் பிரதிநிதி போன்ற ஒரு உணர்வு எனக்குள்ளே என் அறியாமல் ஏற்பட்டது. அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணா துவங்கி தமிழகத்தில் இருந்து தோன்றிய ராசிழியன் உட்பட தோன்றிய இந்த நாவலர்களின் உரையில் ஒரு மரியாதை இருக்கும், ஒரு கண்ணியம் இருக்கும், பண்பாடு இருக்கும், கலாச்சார இடர்கள் இருக்காது அந்த வார்த்தைகளில். எனவே மேன்மை வார்த்தைகள் மேன்மை சுமந்து வரும். அத்தகைய மேன்மையாளர்களை இந்திய நாடாளுமன்றத்துக்கு அளித்த தமிழ் மண்ணில் தோழர் எச்சரியும் ஒருவரோ என்பது போன்று நான் விழித்துக் கொண்டேன். தொடர்களை நண்பர்கள், எழுத்துக்களை பற்றி நாம் நிறைய படித்திருக்கிறோம். இங்கே பல அறிஞர்கள் இருக்கிறீர்கள். காரிசன் பற்றி சொல்வார்கள், அமெரிக்காவினுடைய கருப்பின மக்களின் விடுதலை போரில் காரிசன் எழுத்தை சொல்வார். அது நகைச்சுவை எழுத்து, ஆனால் விடுதலையை தாங்கிய நகைச்சுவை எழுத்து. உங்கள் எழுத்து என்ன நகைச்சுவையாக இருக்கிறது என்று சொன்னபோது அவர் சொல்லுவாராம், இல்லை இல்லை, அந்த எழுத்துக்களை தோலுரித்து பாருங்கள், அதில் ரத்தமும் சதையும் இருக்கும் என்று சொல்லுவாராம். அதுபோன்ற தொடர் எச்சரியின் உரையை நான் பார்க்கிறேன், படிக்கிறேன், அதை தோலுரித்து பார்த்தால் அதில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சோக குரலும் இருக்கிறது, அவர்கள் வெல்லுவார்கள் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது, ஒவ்வொரு வரியும் விடுதலையின் பக்கம் இருக்கிறது, உரிமையின் பக்கம் இருக்கிறது. அதுதான் நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்திய நாடாளுமன்றத்தை நான் ஒரு முதலாளித்துவ நாடாளுமன்றம் என்று எளிதில் கடந்து விட முடியாது. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தை அப்படி நம்மால் சொல்ல முடியும். அது முழுக்க முழுக்க முதலாளித்துவ அறிஞர்களால் செதுக்கப்பட்ட நாடாளுமன்றம். அமெரிக்க செனட்டை எப்படி சொல்ல முடியும்? அது முழுக்க முழுக்க ஏகாதிபத்திய பாசிச எண்ணம் கொண்டவர்களால் செதுக்கப்பட்ட நாடாளுமன்றம். ஆனால் இந்திய நாடாளுமன்றத்தை அப்படி சொல்லிவிட முடியாது. இவர் பெரிய முரண். இந்த நாடாளுமன்றத்தை செதுக்கியதில் ஜவஹர்லால் நேருக்கு ஒரு பங்கு உண்டு, அவரை எளிதில் கடந்து விட முடியாது. டாக்டர் அம்பேத்கருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு, பல்வேறு ஜெண்டாகிய இயக்கங்களுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. எனவேதான் இந்திய நாடாளுமன்றம் பெரிய நாடாளுமன்றம். ஒரு இடத்துல ஒபாமாவை சந்திக்கிற போது அவர் சொல்லுகிறார், அமெரிக்க அதிபர் அவர் சொல்லுகிறார், அந்த கோல்டன் புக், அந்த புத்தகத்திலே கையெழுத்திடுகிற பொழுது பழமையான ஒரு ஜனநாயகத்திலிருந்து பெரிய ஜனநாயகத்திற்கு வாழ்த்துக்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் குறுக்கிட்டு சொல்லுகிறார், அல்ல, உங்கள் ஜனநாயகம் பழைய ஜனநாயகம் அல்ல, 62 தான் கருப்பின மக்களுக்கே அந்த வாக்குறுதி கிடைத்தது. எனவே உங்கள் ஜனநாயகம் பழமையான ஜனநாயகம் அல்ல. அதனால் இந்திய ஜனநாயகம் ஒரு பெரிய ஜனநாயகம் என்று சொல்கிறார்கள். அங்கேயே நாம் முரண்படுகிறோம். லெலின் சொல்லுவார், இந்த பழைய ஜனநாயகம் பெரிய ஜனநாயகத்திற்கு இடையில் நாம் ஒரு புதிய ஜனநாயகத்தை கோருகிறோம். கம்யூனிஸ்டுகள் கோருவது ஒரு புதிய ஜனநாயகம், அடக்குமுறைகள் இல்லாத, சுரண்டல் இல்லாத, மனிதன் மீது அவமானங்கள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயகம். டாக்டர் அம்பேத்கரை நாம் இங்கே நினைவு கொள்ள வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு 4 தூண்கள், ஆனால் டாக்டர் அம்பேத்கர் நிறுவியது 2 தூண்கள், சிறப்பு தூண்கள். ஒன்று விவாத முறை, இன்னொன்று எதிர்கட்சி. இந்த விவாத முறை எதிர்கட்சியை அரசியல் சாசனத்தை அவர் சேர்ப்பதற்கு கடும் பாடுபட்டு இருக்கிறார். விவாதிப்பது, முடிவுகள் எடுப்பது என்கிற அந்த கட்டாய சரத்துக்கள் இருக்கிறதெல்லாம் நாடாளுமன்றத்தில், அதில் டாக்டர் அம்பேத்கர் ஆற்றிய பங்குபணி ஏறாது. ஆனால் அந்த 2 தூண்களையும் அடித்து நொறுக்குகிற வேலையில் இன்றைக்கு பிஜேபி ஈடுபட்டிருக்கிறது. நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு இடத்தில் முதல் பக்கத்திலேயே இன்னமும் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வருகிறது. அவர் சொல்லுகிறார், நான் பிறந்தது ஒரு தென்னிந்திய வைதிக பிராமண குடும்பத்தில் பிறந்தேன்.
ஆனால் எனது மனைவி ஒரு இஸ்லாமிய சிப்பி, ராஜ்பூத் கலப்பு. எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் என்னவென்று நான் சொல்வது? அவன் இந்தி என்று சொல்வதா, இஸ்லாமியன் என்று சொல்வதா? அவனை நான் என்னவென்று சொல்வது? நான் அவனை இந்தியன் என்று சொல்லவே விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அங்கே எல்லை தாண்டுகிறார். மொழியின் மீது பற்று இருக்கிறது, ஆனால் மொழியையும் தாண்டி தேசியத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. அதையும் தாண்டி, நாட்டையும் தாண்டி, மனிதகுலத்தின் இதயத்தை தொடுகிற அந்த சர்வதேச பார்வை அவருக்கு இருக்கிற காரணத்தினால் கட்டுடைக்கிறார். அது இன்றைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு தேவைப்படுகிறது. நண்பர்களே பாருங்கள், இந்தியாவின் வாசலில் ரோங்கியாக்கள் இருக்கிறார். அன்றைக்கு லாமாக்கள் வந்தபோது ஜவஹர்லால் நேரு தெரிந்தோ தெரியாமலையோ அந்த திபெத் பிரச்சனையை நான் சீனாவை அங்கீகரித்து விட்டேன். ஆனால் இன்றைக்கு லாமாக்கள் வருகிறார்கள், சீனா என்னை எதிர்க்கும் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு வாசலை என்றால் திறக்காமல் இருக்க முடியாது. அதனால் எதை வந்தாலும் சந்திப்பேன் என்று ஜவஹர்லால் நேரு அகதிகளாக வந்த லாமாக்களுக்கு கதவுகளை திறந்து விட்டார். அது நேரு. அதே போன்று வங்கதேசத்தின் அகதிகள் வந்தபோது திருமதி காந்தி இந்தியாவின் கதவுகளை திறந்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு அந்த இடத்தில் இருக்கிற இந்தியாவின் பிரதமர் என்ன சொல்கிறார்? லாக் தி டோர், டோரை இழுத்து முடுங்கள் என்று சொல்கிறார். எல்லைப்புறத்தில் இருப்பது யார்? ஏழைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வாசலிலே நின்றிருக்கிறார். ஜவஹர்லால் நேருவால் திறக்க முடியும் அந்த கதவை, திருமதி காந்தி அவர்களால் திறக்க முடியும் அந்த கதவை உங்களால் திறக்க முடியவில்லையே, என்ன காரணம்? நேருவும் இடதுசாரிகளும் இதர ஜனநாயகவாதிகளும் மனிதனை மனிதனாக பார்த்தார்கள், நீங்கள் அவர்களை முஸ்லீம்களாக பார்க்கிறீர்கள். பிஜேபி, நான் நாட்டினுடைய பிரதமருக்கே சொல்லுகிறேன், ஒரு மனிதனை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் பழக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கைகளுக்கு பெரியார் புத்தகம் தேவை, அம்பேத்கர் புத்தகம் தேவை, மார்க்ஸ் புத்தகம் தேவை. ஒரு வரி நீங்கள் படியுங்கள். மனிதனை இடுப்புக்கு கீழே தேடுகிறார்கள் பிஜேபி. மனிதன் இடுப்புக்கு கீழே அல்ல, அவனுக்கு முகம் இருக்கிறது. அவன் சுன்னத் செய்யப்பட்டவனா இல்லையா என்று ஒரு மனிதனை தேடக்கூடாது. மனிதனுக்கு முகம் இருக்கிறது, முக குறியீடு இருக்கிறது. அவன் பேசும் மொழியாகவும் மானுட மொழி இந்த மனித உலகத்தின் அங்கம். அவன் அவனை ஒரு எல்லைக்குள் அடைக்க முடியாது. எல்லை கதவுகளை உடைக்க வேண்டும், நாடு கண்டங்களின் எல்லை கதவுகளை உடைக்க வேண்டும். அவனுக்கானது இந்த உலகம். எனவே இந்த பார்வைகள், இந்த உரையாடல்கள் நிகழ்ந்த இந்த நாடாளுமன்றத்தில் தான் இன்றைக்கு மிகவும் பிற்போக்காளர்களின் கரங்களில் இந்த நாடாளுமன்றம் சிக்கியிருக்கிறது. இந்த நாடாளுமன்றத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், இதை முன்னெடுக்க வேண்டும். ஒரு புதிய ஜனநாயகத்தை நாம் படிக்க வேண்டும். நான் படிக்க விரும்புகிறேன். அவர் சொல்கிறார்கள், சோசியல் டெமோக்ரஸி, ஒரு வாக்கு. அது சொல்லுவார், ஒன் மேன், ஒரு மனிதன், ஒரு வாக்கு, ஒரு ஒரு மதிப்பு. வாக்களிப்பதில் சங்கராச்சாரியார் பிறப்பால் உயர்ந்த சங்கராச்சாரியருக்கும் ஒரு வாக்கு. அவர் 100,000 என்று எண்ண முடியாது. பிறப்பால் தாழ்வு நான், எனக்கும் ஒரு வாக்கு. ஒரு வாக்கு ஒரு மதிப்பு. ஆனால் சமூகத்தில் அப்படி இருக்கிறதா? பிறப்பால் உயர்ந்தவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். ஆனை விட பெண் உயர்வு என்ற சிந்தனை இன்றைக்கும் இருக்கிறது. ஜாதிய பாகுபாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது, மகப்பாடுபாடுகள் இன்றைக்கும் இருக்கிறது. சமூகத்தில் சமத்துவம் ஏற்படவில்லை. பொருளாதாரத்தில் சர்வாதிகாரமே நீடிக்கிறது. எனவேதான் மீண்டும் அம்பேத்கரிடம் வர வேண்டியிருக்கிறது. 3 dimensions டெமோக்ரஸி, 3 dimensions. அது 3 பரிமாணங்களை கொண்டது. அரசியல் ஜனநாயகத்துடன் நின்றுவிட முடியாது. சமூக ஜனநாயகம் தேவை, பொருளாதார ஜனநாயகம் தேவை. தேடுங்கள். இந்த ஜனநாயக பாதையை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த சமத்துவ பாதையை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவர் சுட்டுகிற பாதை இருக்கிறது. அந்த பாதையின்பால் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.